ஐயா வந்து இந்த அத்வைதத்துக்கு எக்கச்சக்கமான விளக்கங்கள் இவ்வளவு கொடுத்திருக்கீங்க, இருப்பினும் ஒரு சிறிய அடிப்படை கேள்வையா தவறா பண்ணிக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நம்ம ஒன்றாய் வேறாய் உடனாய்க்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னீங்க ஐயா. இப்ப ஒன்றாய் வந்து சுவாமி வந்து உயிரும் உடலமா கலந்து இருக்காரு, வேறாயில வந்து அவர் தடத்த நிலையில எங்க தூரத்துல இருக்காரு, நம்ம கூட ஆனா வந்து வேறாய் இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த உடனாய் இருக்கிறதுல வந்து அந்த ஒன்றாயிலேயே அந்த ஒன்றாய் இருக்கிற கான்செப்ட்லயே நம்ம வச்சு மூணா சொல்றதுக்கு பதில் இரண்டாவே சொல்லாம ஐயா, ஒன்றாய் வேறாய் இருக்கிறதுலயே அந்த உடனாய் வந்து ஒன்றாயிலேயே வந்துருது இல்லையா கிட்டத்தட்ட. எப்படி நம்ம அளவையில வந்து பல அளவைகள் இன்னைக்கு கூட ஐயா சொன்னீங்க, பல அளவுகள் இருப்பினும் மூன்று அளவையா நம்ம செய்வ சித்தாந்தம் சுருக்கிட்டோம், அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா வந்து அந்த உடனாய் வந்து ஒன்றாயில கிட்டத்தட்ட வந்துருது இல்லையா? சரி, நீங்க சொல்ல சரிங்களா, மன்னிக்கணும் நீங்க நல்ல கேள்விதான் கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, ஒன்றாய் என்றால் நீங்களே உடல் உயிர் சொன்னீங்க. ஆமா ஐயா, உடல் உயிர் போல ஒன்றாய்னு சொல்றீங்க. இப்ப நான் கேக்குறேன், உடல் உயிர் ஒன்றா இருக்குது, ஏன் உடனாய் சொல்லணும் அடுத்து என்றால் உடல் செயல்படணும், செயல்படுவதற்கு உயிர் ஒன்னா உடனா இருக்கணும், உடன்படணும், அது செயல்படுவதற்காக உடனாயின்னு சொல்ற, சேர்ந்திருப்பது கலப்புக்குத்தான் ஒன்றாய், உடல் உயிர்ந்து கலப்புக்கு தான் ஒன்றா, அறிவித்தால் அறியும் இருக்குது, உடல் செயல்படாம இருந்தானே வச்சுங்க, அது என்ன அர்த்தம் இருக்குது? இறைவன் ஆன்மாவுக்குள்ள இருந்து கொண்டு ஆன்மாவை செயல்படுத்துறான், ஆன்மா செயல்படுகிறது என்பது அறிவிக்கிறான், அறிகின்றது, அந்த செயல்படுத்துவதற்கு தான் உடனாய் இருந்து அறிகின்றான். படிக்கிறோம், படிக்கிற பொழுது ஒன்றா இருக்கிறான், அவன் அறிவித்தால் தான் அறிய முடியும். அதனால்தான் காரைக்கால மேற்பாட்டை அறிகின்றது சொல்றோம், அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, மூணு சொல்றாரு இல்லையா, அறிவான் தானே விட்டுருங்க, அது அவனுக்கு சொல்றது இருந்து இருட்டும், அறிவிப்பான் தானேன்றா இல்லையா, அறிவிப்பான்னு சொல்லிட்டு அறிவாய் அறிகின்றான், அறிவிப்பான் என்பது வேறாய் இருந்து அறிவிக்கிறான், சூரியனும் கண்ணும் போல அறிவிப்பான், அறிவாய் அறிகின்றான் என்பது உடனாய், அவனும் சேர்ந்து உடனாக இருந்து அறிகின்றான், எனவேதான் உடனாயினார். அந்த செயற்படுகின்ற முறை உயிரெல்லாம் அறிந்து கொள்ளுகிறது என்று சொன்னால் அறிந்து கொள்ளுகின்ற செயலுக்கு அவன் உடனாக இருக்கிறான், எனவேதான் அந்த உடனாய் என்ற வார்த்தையை சொன்னான். அதனால என்ன சொல்வாங்க, உடனாய் என்று சொன்னாலே ஒன்றாய் வேறாய் என்றுதான் அர்த்தம். நீங்க உடனாய் என்பதற்கு ஒன்றாய் என்பது அர்த்தம், வேறான்னு அர்த்தம். உதாரணம் சொல்லியிருக்கேன், ஆசிரியரோடு மாணவன் வந்தான் என்றால் ஆசிரியன் வேறுதான் மாணவன் வேறுதான், ஆனால் வருகிறார்கள் என்ற ஒரே நிகழ்ச்சி, ரெண்டு பேரும் ஒன்னா வராங்களே, சைமல்டேனியஸா வராங்க, எனவே அது உடனாய். ஆனால் தன்னுடைய கால்களில் அவன் நடக்கிறான் ஆசிரியன், மாணவன் தன்னுடைய காலில் நடக்கிறான், எனவே வேறா. அப்போ வேறாயும் இருக்கிறான், ஒன்றாய் வராங்க, ஒரே நிகழ்ச்சியா இருக்கிறதுனால ஒன்றாய் வேறாய் என்பது உடனாய் என்பதனுடைய விளக்கம். அந்த ஏ உடனாய் என்று சொன்னார்னா செயல்படுவதற்கு உடனாக இருக்கிறான், அவன் இல்லை என்று ஒன்றாய் பேசாம இருக்கிறான் வச்சுங்க. இப்ப நாங்க பார்க்கலாம், ஒரு ஆசிரியர் வகுப்புல இருந்து கொண்டு பாடம் நடத்துகிற பொழுது உடனா இருக்கிறான், ஏன்னா பாடம் நடத்துறான் உங்களுக்கு கூட இருந்து நடத்துறான். அதே மாணவன் தேர்வுல எழுதுற பொழுது நான் சூப்பர்வைசர் வரேன், அப்ப நான் வேறா இருக்கிறேன், உடனா இல்ல அங்க, நான் உடனா இல்ல அங்க, வேறாதான் இருக்கிறேன், ஏன்னா நீனே எழுது, நான் சொல்லிக் கொடுத்தாச்சு நீ எழுது, அங்க நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், வகுப்பறையில வேண்டுமா பாடத்தை நான் சொல்லிக் கொடுப்பேன், தேர்விடத்திலே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன் இல்லையா. அதே போல ஆசிரியர் வகுப்பறையிலே உடனா இருக்கிறார், தேர்விடத்திலே வேறா இருக்கிறார், அதனால உடனா இருந்தார் என்றால் அவன் நிகழ்ச்சிக்காக, உடல் நிகழ்ச்சிக்காக இருக்கிறான், அதனால்தான் உடனாயின்னு சொல்றோம், இல்லை என்றால் ஒன்றாயின்னு சொல்லி நிறுத்திக்குவோம், ஒன்றா இருக்கிறான் அவ்வளவுதான் கலந்துருக்கிறான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அதனால என்ன பயன், உடனா இருந்தால்தான் பயன். அதனால்தான் காரைக்கிழமையார் அறிவிப்பான் தானேன்னு சொன்னது மட்டுமில்லாமல் அறிவாய் அறிகின்றான் தானே என்று சொன்னார். ரொம்ப அற்புதமான விளக்கங்களையா, அடியன் சிற்றருக்கு இப்ப கொஞ்சம் அதிகமா புரிஞ்சுதியா, ரொம்ப நன்றியா. இல்ல நியாயமா கேட்க வேண்டியதானே, ஒன்றாய் வேறாய் ஏன்பா சொல்றாங்கன்னா, இத புத்தகங்கள்ல பார்க்க முடியாது ஐயா, இத மாதிரி ஐயா விளக்கும் போதுதான் வந்து
நீங்க கேட்கிற விளக்குறத பார்க்க முடியாதுதான். ரொம்ப நன்றியா.